நேத்து வரைக்கும் நீ எப்படி இருந்தன்றதெல்லாம் விஷயமே இல்ல. இன்னில இருந்து நீ பேச்சலர் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு புருஷன். அந்த பொறுப்போட நீ நடந்துக்கணும். அந்த பொண்ணு நந்தினி எவ்வளவோ ஆசைங்களோடவும் கனவுங்களோடவும் இருந்திருப்பா. நீ திடீர்னு தாலி கட்டினதும் அதை ஏத்துக்க அவன் மனசு தடுமாறும், பரிதவிக்கும், தத்தளிக்கும், உன் மேல கோபம் கூட படுவா. நீதான் பொறுத்து போனும். ஏன்னா நீ செஞ்சிருக்க காரியம் அப்படி. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை வெறுப்பதை தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காத. நடந்தது நடந்து போச்சு, இனிமே எப்படி வாழ போறோன்றதுதான் முக்கியம். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது விளையாட்டு விஷயம் இல்ல சூர்யா. அவ வாழ்க்கைக்கு நீ பொறுப்பேத்துக்கிறன்றதுதான் அதுக்கு அர்த்தம். அவளோட நல்லது கெட்டது அத்தனையும் உன்னை சுத்தி தான் நடக்கும் சூர்யா. ஒரு நல்ல பொண்ணு பக்கத்துல இருந்தா நீ இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பொண்டாடி கிட்ட அன்பா பாசமா அக்கறையா இரு. இருப்பேன் நம்புறேன். சரி வா, வாக்கிங் போயிட்டு வரலாம். ஒரு நிமிஷம் போலாம் டேடி. யூ டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. டோன்ட் வரி. ஓகே, எல்லா பாலையும் ஊத்தியாச்சுல? முடிஞ்சு. இவ்வளவு பூ வச்சிருக்கேன், எங்க இருந்து எடுத்தேன்? நம்ம வீடு பக்கத்துல இருக்குல்ல, அந்த தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஓ, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? சரி, எனக்கு தான். இது அக்கா கிட்ட என்ன குடுறி? சண்டை போடாம வாங்க. குடி இங்க பாரு. குடு குடுக்கா. ஏய் பாரு பாரு. நான் கூட உன்னை என்ன பண்ணல நினைச்சேன். பாக்கிறதுக்கு பொறி உண்ட கணக்கா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? ஏப்பா என்ன இப்ப எதுக்குப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ற? என்னது, நான் பிரச்சனை பண்றடா? அதுதான் உன் பேத்தி அனுப்பி வச்சு பெரிய புளியங்கம்பா பார்த்து பிடிச்சிட்டீல. மூணு பொம்பளை பிள்ளைகள வளர்த்து வச்சு எப்ப சம்பாரிச்சு எப்படி கரையேத்துறதுன்னு பார்த்தேன். நல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கிய. இந்த பாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி வலிய வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? பாருங்க, ரொம்ப பெரிய இடமா பிடிச்சிட்டு ரொம்ப பீத்திக்காதியா? புரியுதா கிழவே? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன அண்டிதான் பொழைச்சாவனா? அதுதான் தலையெழுத்து. உங்களுக்கு எல்லாம் இருக்குடி ஒரு நாளைக்கு, இனிமே தானே இருக்கு. பாத்துக்கிற உங்கள எடுறா வண்டியா. ஏ போடா போ, நீயே ஒரு திருட்டு பய. எங்களுக்கு வக்கன சொல்ல வந்துட்டிய? ஆளையும் மூஞ்சையும் பாரு. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவர் என்ன அமைச்சு சொல்றாரு? ஒண்ணுமே புரியலடி. வில்லங்க முடிச்ச பய என்னென்னத்தையோ சொல்றான். வா வீட்டுக்கு போலாம், வா வாங்க. அம்மாச்சி, அந்த ஆளு என்ன பேசி? எல்லாம் மனசுல வச்சுக்காத, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னடியா அப்பா? மாப்பிள்ள அப்பா, ஏன் இங்க உட்கார்ந்திருக்காரு? அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? எப்ப வந்த? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா? ஏன் ஏன் மாப்பிள்ள அழுதுகிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னன்னு சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சு? எதுக்குப்பா அழுகுற? நந்தினி அக்கா எங்க? அப்பா அக்கா எங்கப்பா? அக்காக்கு என்ன ஆச்சு? அப்பா அழாதீங்கப்பா, என்னன்னு சொல்லுங்க முதல்ல. அந்த திருட்டு பைய சுதாகர் வேற என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டு போனா? நீங்க இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு மாப்பிள்ள? ஐயோ, எனக்கே பயமா இருக்கு, என்னாச்சு மாப்பிள்ள? நான் என்ன சொல்றது, நம்ம நந்தினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப என்னப்பா சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் சென்னைய கல்யாணத்துக்கு வேலை பாக்குறதுக்கு தானே போனீங்க? கல்யாணமா?
ஐயோ என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இதெல்லாம், என்ன அநியாயம் இது? அவங்க முதலாளி வீடுனா என்ன வேணாலும் செய்வாங்களா? என் பேத்தி கழுத்துல அவ சம்மதம் இல்லாம எப்படி மாப்பிள்ள தாலி கட்டலாம்? ஏ, அங்கிருந்து ஒரு பெரிய மனுஷன் கூட இதை கேட்கலையா? யாரும் தடுத்து நிறுத்தலையா? எல்லாமே கண்ண மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டாங்கம்மா. அப்படின்னா இனிமேல் அக்கா இங்க வராதாப்பா? அக்காவை இனிமேல் பார்க்கவே முடியாதா? அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே நம்மள யாரையும் பிடிக்கவே பிடிக்காது. காலேஜுக்கு போன என்ன பிடிச்சு காலை கிளீன் பண்ண சொன்னாங்கப்பா. இதோ இவன் ஆசையா ஒரு நகை எடுத்து போட்டதுக்கு திருட்டு பட்டெல்லாம் கட்டி முட்டி போடலாம் வச்சாங்க. அந்த வீட்டுல எப்படி பாக்காமல இருக்க முடியும்? ஏன் பாக்காம விட்டுட்டு வந்தீங்க? ஐயோ, என் பேத்தி எப்பேற்பட்டவ, தாயெல்லாம் பிள்ளைங்களுக்கு தாயா இருந்தவ, தனக்கு கல்யாணமே வேணாம், தங்கச்சிங்க தான் என் வாழ்க்கைன்னு இருந்தவன்.